ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு சாப்டர் டென் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் ஒனில் எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் ஒன் அண்ட் டென் பாயிண்ட் டூ பார்க்கலாமாடா ஃபை மார்க்கில் கேட்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்டா இன் த இனிஷியல் சொல்யூஷன் ஃபார் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் பை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் வடமேற்கு மூளை முறையை பயன்படுத்தி இதை சொல்லணும் ஸோ இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அழிப்பு சப்ளை டிமாண்ட் தேவை இந்த டிமாண்டோட ஆன்சரும் சப்ளை அப்படியே ஆன்சரும் ஒன்றையாக தான் வரும் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வருது அழிப்பு ஈக்குவல் டு தேவை தேர்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வருது ஓகேவா தேர் ஃபோர் டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை மொத்த தேவைகள் ஈக்குவல் டு மொத்த அழிப்புகள் தேர் ஃபோர் கொடுக்கப்பட்ட கணக்கானது சமநிலை போக்குவரத்து கணக்காகும் எனவே ஆரம்ப அடிப்படை ஏற்புடைய தீர்வு உள்ளது த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தேர் ஃபோர் வீக் கேன் ஃபைண்ட் அண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் டு த கிவன் ப்ராப்ளம் ஓகேவா இப்போ நார்த் வெஸ்ட்டில் போட போகிறோம் ரொம்ப ஈஸி இந்த டாப்பில் இருக்கலடாமா அதுதான்ப்பா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கார்னர் சரியா இந்த கொஷின் எழுதியாச்சு டாப்பில் இருக்க பாருங்கள் இந்த ஓ ஒன் டி ஒன் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கார்னர் டாப்பு அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக அந்த ரோவில் போய் பார்த்தா ஃபைவ் இருக்குது காலத்தில் பார்த்தா செவன் இருக்குது ஸோ ஃபைவ் தான் லீஸ்ட்டு ஸோ ஃபைவை வந்து அலக்கேட் பண்ணுங்கள் இது ஜீரோவாகிடுது இதில் செவனில் ஃபைவ் போயிடுதுன்னா ரிமைனிங் வந்து நமக்கு டூ இருக்கும் புரியுதுங்களா டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு கார்னர் இந்த ஓ ஒன் டி ஒன் அதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் அது கரஸ்பாண்டிங்காக போய் பார்த்தா ஃபைவ் இருக்குது ரோலில் காலத்தில் செவன் இருந்துச்சு ஸோ ஃபைவ் அலக்கேட் பண்ணி அது ஜீரோ போட்டாச்சு செவனில் ஃபைவ் போச்சுன்னா டூ போச்சு செவனில் ஃபைவ் போய் எடுத்துனா டூ ஸோ அந்த ரோ வந்து இப்போ ஜீரோ ஆயிடுது அதனால் அந்த ரோவை வந்து நான் மறைச்சிட்டேன் அடுத்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த ஓ டூ அதுதான் த்ரீ அதுக்கு கரஸ்பாண்டிங்கே பார்த்திங்கன்னா இங்கே டூ இருக்குது அங்கே எயிட் இருந்துச்சு அதனால் டூ தான் லீஸ்ட்டு அதனால் டூ தூக்கி அலக்கேட் பண்ணியாச்சு எயிட்டில் டூ போச்சுன்னா சிக்ஸு புரியுதுங்களா ஸோ அடுத்த கார்னர் த்ரீ அதுக்கு கரஸ்பாண்டிங்கே ரோவில் போய் பார்த்தா எயிட்டு காலத்தில் பார்த்தா டூ ஸோ காலத்தை அலக்கேட் பண்ணியாச்சு எயிட்டில் டூ போச்சுன்னா சிக்ஸு ஸோ இப்போ அந்த காலம் வந்து நமக்கு ஜீரோவாகிடுது காலம் ஜீரோ வைட்டனால இப்படி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஓ டூவில் டி டூ அதுதான் நம்மளுடைய அடுத்த கார்னர் ஃபஸ்ட் டாப்பில் இருக்கிறது தான்ப்பா ஓகே அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே நைன் இருக்குது ஸோ சிக்ஸ் அலோக்கேட் பண்ணி அதை ஜீரோ போட்டுருங்க நைனில் சிக்ஸ் போச்சுன்னா நமக்கு த்ரீ இருக்கும் பேலன்ஸு ஓகேவா அடுத்த கார்னர் வந்து த்ரீ சிக்ஸு தான் ஸ்மால் ஒன் அதனால் சிக்ஸ் அலக்கேட் பண்ணியாச்சு நைனில் சிக்ஸ் போச்சுன்னா த்ரீ போட்டாச்சு அப்போ அந்த ரோ தான் நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு அதனால் அந்த ரோவை நான் வந்து இப்போ உங்களுக்கு மறைச்சி காமிச்சிட்டேன் ஓகேவா அடுத்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஃபோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் இருந்துச்சு ஸோ த்ரீ தான் நமக்கு ஸ்மால் ஒன் ஸோ த்ரீ அலோக்கேட் பண்ணியாச்சு செவனில் த்ரீ போயிடுச்சுன்னா ஃபோரு ஓகேவா புரியுதா ஸோ இப்போ காலம் போயிடும் ஏன்னா காலம் தான் ஜீரோ ஓகே அடுத்த கார்னர் பார்த்தீங்கன்னா செவன் செவனில் ரோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எயிட்டீனு ஸோ ஃபோர் தான் ஸ்மால் ஒன் ஸோ அலக்கேட் பண்ணி அது ஜீரோ போட்டாச்சு இதில் பேலன்ஸ் வந்து ஃபோர்டீன் இருக்கும் எயிட்டீனில் ஃபோர் போயிடுத்துனா ஃபோர்டீன் இப்போ நமக்கு அந்த ரோ போயிடும் ஓகேவா நல்ல ஸ்கேலை வச்சு அதை மறைச்சிருங்க புரியுதுங்களா உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு டாப்பு பார்க்குறீங்க வெளியில் வந்து ஸ்மால் ஒனை பார்த்து ரோலையாக காலத்திலேயான்னு பார்த்துட்டு அதை அலக்கேட் பண்ணிட்டு வரீங்க அடுத்தது டூ தான் ஸ்மால் ஒன்று ரெண்டுமே வந்து ஃபோர்டீன் இருக்குது ரோலையும் ஃபோர்டீன் காலத்துலேயும் ஃபோர்டீன் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக வந்துருச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட் அதர்வைஸ் வந்து நாட் கரெக்ட்டு நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கணும் இப்போ அந்த ஃபோர்டீன் அலோக்கேட் பண்ணிடாச்சு ரெண்டு இடத்துலமும் அது ஜீரோ ஆகிடுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் போக்குவரத்து விவரம் அப்படின்னு எழுதுவீங்க எங்கெல்லாம் நீங்கள் அலோக்கேட் பண்ணிங்களோ அதை தான் அப்படி எழுதியிருக்கீங்க ஓ ஒன் டி ஒன் அவங்க வேறு வேறு லெட்டர் கொடுத்துருந்தாலும் நீ இந்த வைஸில் ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீனு கொடுத்துருக்க காலத்தில் டி ஒன் டி டூ டி த்ரீ இந்த மாதிரி கொடுத்துக்கடா ஓகேவா அடுத்தது ஓ டூவில் டி ஒனில் இருக்குது இந்த டூ அப்புறம் த்ரீ அதாவது எக்ஸ் டூ ஒனுங்கிறது டூ அதில் என்ன இருந்துச்சு அது த்ரீ அப்படின்னு போட்டுக்கிறீங்க அது மல்டிப்ளை பண்ணி பக்கத்தில் எழுதிக்கிறீங்க அடுத்தது ஓ டூவில் டி டூவா சிக்ஸு சிக்ஸை தான் நம்ம எக்ஸ் டூ டூ அப்படின்னு எழுதுவோம் இன்ட் என்ன இருந்துச்சு த்ரீ இருந்துச்சு ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்பொழுது எயிட்டீன் அடுத்தது ஓ த்ரீயில் டி டூ அந்த த்ரீங்கிறது எக்ஸ் த்ரீ டூ ஓகேவா இன்ட்டு அந்த ஃபோர் பண்ணணும் அதுக்காக அதை பக்கத்தில் இங்கேயே எழுதி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சரியா ஓ த்ரீயில் டி டூங்கிறது எக்ஸ் த்ரீ டூ அது வந்து த்ரீ இன்ட்டு அதுக்குள்ளே ரெண்டாக இருந்துச்சுன்னா ஃபோர் இருந்துச்சு அதை மல்டிப்ளை பண்ணால் டுவெல் அடுத்தது ஓ த்ரீயில் டி த்ரீ ஓ த்ரீயில் டி த்ரீ ஃபோர் அப்புறம் செவன் இருக்குது ஸோ எக்ஸ் த்ரீ த்ரீ வந்து ஃபோரு இன்ட்டு அந்த அந்த செவனை மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் அடுத்தது ஓ ஃபோரில் டி த்ரீ இருக்கடாமா ஓ ஃபோரில் டி த்ரீ ஸோ அந்த ஃபோர்டீன்கிறதான் அலோக்கியேட் பண்ண நம்பர் அதை தான் நம்ம எக்ஸு ஃபோர் த்ரீனு போடணும் ஃபோர்டீன் இன்ட்டு அந்த டூ அதுவும் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணினோம்னா அதுதான் நம்மளுடைய டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மொத்த போக்குவரத்து செலவு ஓகேவா ஸோ ஆட் பண்ணுறச்சு நம்மளுடைய வேல்யூ வந்து ஒன் நாட் டூ வரும் ஓகே அவ்வளோதான் அடுத்தது எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் டூ பாருங்கள் இதுவும் நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல் வடமேற்கு மூளை முறை தான் வடமேற்கு மூளை முறை தான்ப்பா பயன்படுத்தி போட போகிறோம் இதுக்கும் சரியா ஸோ இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளைவை ஆட் பண்ணாலும் சரி டிமாண்டை ஆட் பண்ணாலும் சரி அதோட வேல்யூ வந்து தேர்ட்டி ஃபைவ் வரும்டாமா ஓகேவா இதுவும் நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல் தான் Supply and Demand equal to 35 ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் வருது தார் ஃபோர் மொத்த தேவைகள் ஈக்குவல் டு மொத்த அழிப்புகள் டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை தர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கணக்கானது சமநிலை போக்குவரத்து கணக்காகும் எனவே ஆரம்ப அடிப்படை ஏற்புடைய தீர்வு உள்ளது த given ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு transportation ப்ராப்ளம் Therefore, ஃபோர் can கேன் ஃபைண்ட் initial இனிஷியல் feasible solution சொல்யூஷன் the த கிவன் ஸோ எந்த லெட்டர் கொடுத்துருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ரோ வைஸ் வந்து ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீனு எழுதிக்கிங்க காலம் வைஸில் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர்னு எழுதிக்கிங்க ஓகேவா அந்த டாப்பில் இருக்குல்ல அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு கார்னரு ஸோ ரோவில் வந்து ஃபோர்டின் இருக்குது காலத்தில் வந்து சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் அலக்கேட் பண்ணியாச்சு அதனால் அது ஜீரோ ஆகிடுது இதில் ஃபோர்டீனில் சிக்ஸ் போயிடுத்துனா மீதி வந்து எ எயிட் ஃபோர்டீனில் சிக்ஸ் போயிடுத்துனா மீதி வந்து எயிட் ஸோ அந்த காலம் வந்து நமக்கு ஜீரோ ஆகிடுது அதனால் காலத்தை நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் இல்லைனா அப்படியே மறைச்சிடலாம் ஓகேவா புரியுதாடாமா இப்போ அந்த நமக்கு அந்த காலம் போயிடுதுடாமா ஸோ மிஸ் அது மாதிரி ஸ்கேலை வச்சு நான் உனக்கு போட்டு காமிச்சேன் அடுத்த டாப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் தான் கார்னர் ரோவில் வந்து எயிட் இருக்குது காலத்தில் டென் இருக்குது ஸோ எயிட்டு தான் நமக்கு லீஸ்ட்டு ஸோ எயிட் வந்து ஜீரோ ஆகிடுது எயிட்டில் அதாவது டென்னில் எயிட் போயிடுதுன்னா நமக்கு வந்து டூ இருக்கும் ஓகே அப்போ நமக்கு இப்போ அந்த ரோ போயிடுது ஓகே எயிட்டு தான் லீஸ்ட்டு எயிட்டு ஆக்குபை பண்ணியாச்சு டென்னில் எயிட் போயிடுத்துனா டூ அதனால் பேலன்ஸ் டூ போட்டாச்சு இப்போ எயிட்டுங்கிறது ஜீரோ வைட்டனால அந்த ரோ வந்து போயிடுது இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அடுத்த டாப் கார்னர் பார்த்திங்கன்னா நயனு நயனில் பார்த்தீங்கன்னா ரோவில் வந்து சிக்ஸ்டீன் காலத்தில் வந்து டூ ஸோ டூ தான் ஸ்மால் ஒன் ஸோ அதை பண்ணி ஜீரோ போட்டாச்சு சிக்ஸ்டீனில் டூ போயிடுதுன்னா பேலன்ஸ் வந்து ஃபோர்டீன் ஓகேவா இப்போ நமக்கு காலம் தான் ஜீரோவாயிருக்கு அதனால அப்படியே ஸ்கேல் அப்படியே மூவ் பண்ணி அந்த ரெண்டாவது காலத்தை மறைச்சிடலாம் அடுத்த டாப் வந்து கார்னர் வந்து டூ இங்கே வந்து ஃபோர்டின்ட்டு இருந்துச்சு இங்கே வந்து ஃபிஃப்டீன்ட்டு இருந்துச்சு ஃபோர்டீன் தான் நமக்கு ஸ்மால் ஒன் அதனால் அது ஆகிடுது ஃபிஃப்டீனில் ஃபோர்டீன் போயிடுத்துனா ஒன்று இப்போ அந்த ரோ வந்து அப்படியே ஸ்ட்ரெய்க் அவுட் பண்ணிடுங்க லைட்டாக ஓகேப்பாப்பா லீஸ்ட்டு வந்து அப்படியே அலோகேட் பண்ணிகிட்டே வரணும் ஆக்குப்பை பண்ணிகிட்டே வந்துடணும் ஓகே அடுத்த கார்னர் வந்து சிக்ஸு இங்கே வந்து ஃபைவ் இங்கே வந்து ஒன்று அதனால் ஒன்று தான் லீஸ்ட்டு ஒன்று அலோக்கேட் பண்ணியாச்சு ஃபைவ்ல ஒன் போயிடுத்துனா ஃபோர் பேலன்ஸு ஸோ இந்த காலம் போயிடும் இப்போ ஓகே ஃபைவு ஒன்றில் ஃபைவ் வந்து பெருசு ஒன்று வந்து சின்னது ஒன்று அலோக்கேட் பண்ணியாச்சு ஃபைவ்ல ஒன்று போயிடுச்சினா ஃபோரு அடுத்தது டூவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ரோலையும் ஃபோர் தான் காலத்துலையும் ஃபோர் தான் அதனால் ஃபோர் அலோக்கேட் பண்ணி ரெண்டு இடத்துலையும் ஜீரோ ஆகிடுது ஸோ இது மாதிரி ஜீரோன்னு வந்துடணும் முடியும் பொழுது ஓகே அடுத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் போக்குவரத்து விவரம் ஸோ எங்கெங்கே அலக்கேட் ஆகிருக்கோம் அந்த ஓ ஒன் டி ஒனில் ஸோ எக்ஸ் ஒன் ஒன் வந்து சிக்ஸு பக்கத்துலேயும் இந்த சிக்ஸையும் போட்டுக்கிறீங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது ஓ ஒனில் டி டூ அது எக்ஸ் ஒன் டூ வந்து எயிட்டு அப்படின்னு போட்டுறீங்க இன்ட்டு அந்த ஃபோர் போட்டுக்கிறீங்க ஓகே மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி டூ அடுத்தது ஓ டூவில் டி டூ அதான் எக்ஸ் டூ டூ ஓ டூவில் டி டூ அதை எக்ஸ் டூ டூ எக்ஸ் டூ டூங்கிறது டூ இன்ட்டு அந்த நைன் அது வந்து எயிட்டீன் ஓகேவா அடுத்தது ஓ டூவில் டி த்ரீ ஓ டூவில் டி த்ரீ அது வந்து ஃபோர்டீன் இன்ட்டு அந்த டூ போட்டுக்கிறீங்க ஓ டூவில் டி த்ரீ வந்து எக்ஸ் டூ த்ரீ எக்ஸ் டூ த்ரீ வந்து ஃபோர்டீன்ப்பா பக்கத்துலேயே அந்த நம்ம வந்து டூவை போட்டுக்கிறோம் இதை மல்டிப்ளை பண்ணி டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு எழுதிக்கிறோம் மல்டிப்ளை சிம்பிள் மட்டும் போடாதீங்க ஓகேவா அடுத்தது ஓ த்ரீயில் டி த்ரீ அது வந்து ஒன்று அதாவது எக்ஸ் த்ரீ த்ரீ வந்து ஒன்று பக்கத்திலே சிக்ஸை போட்டுக்கிறீங்க ஸோ ஒன் இன்ட்டு சிக்ஸ் வந்து சிக்ஸு அப்படின்னு பக்கத்தில் எழுதிக்கிறீங்க ஓகேவா அடுத்தது ஓ த்ரீயில் டி ஃபோர் ஓ த்ரீயில் டி ஃபோர் வந்து எக்ஸ் த்ரீ ஃபோர் வந்து ஃபோரு பக்கத்தில் இந்த ரெண்டை போட்டுக்கிறீங்க ஸோ ஃபோர் டூ ஜார் எயிட்டுன்னு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறீங்க ஓகேவா எக்ஸ் த்ரீ ஃபோர் வந்து ஃபோரு பக்கத்தில் இந்த ரெண்டை போட்டுக்கிறீங்க அதை மல்டிப்ளை பண்ணி எயிட்னு எழுதிக்கிறீங்க தேர் ஃபோர் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மொத்த போக்குவரத்து செலவு இந்த இது மாதிரி இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க இல்லையா இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணலாங்கிறதுக்காக மிஸ் அப்படி பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அது வந்து மல்டிப்ளை பண்ணுறது தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு ப்ளஸ்ஸு சிக்ஸு ப்ளஸ்ஸு எயிட்டு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு கண்டிப்பாக ஒரு கொஷின் ஃபைவ் மார்க்கில் கேட்பா இதை ஆட் பண்ணுறது நமக்கு ருப்பீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கிடைக்குது இப்போ டோட்டல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மொத்த போக்குவரத்து செலவு ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்